ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் கிடையாது. எல்லா டைம்லையும் நம்ம ட்ரைனிங்கே பார்த்துருந்தா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால நம்ம அதர் நியூஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7 பற்றி. அஃப்கோர்ஸ் விண்டோஸ் 7 வந்து January 14, 2020 எக்ஸ்பயர் ஆக போகுது, விச் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க விண்டோஸ் 7. ஸோ ஆல்ரெடி விண்டோஸ் எக்ஸ்பி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, விண்டோஸ் எக்ஸ்பிக்கு சப்போர்ட்டே கிடையாது. அதே மாதிரி விண்டோஸ் 7 2020 மேலே சப்போர்ட் கிடைக்காது, அதாவது பப்ளிக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது. அதே மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, January 15 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 2020 January விண்டோஸ் 7 சப்போர்ட் முடிய போகுது. ஸோ எல்லாரும் விண்டோஸ் 10 OS வரப்போகுது, அதனால எல்லாரும் விண்டோஸ் 10 மைக்ரேட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அதே மாதிரி விண்டோஸ் 10 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 10 அப்கிரேட் வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிள் பண்ணாங்க. ஸோ அது எவ்வளோ பேர் பார்த்து எவ்வளோ பேர் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஒரு வருஷம் யார் யாரெல்லாம் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1 லைசன்ஸ் வெர்ஷன், ஒரிஜினல் லைசன்ஸ் OS வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்கெல்லாம் ஃப்ரீயாக விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 10 ஆல் அப்டேட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு வருஷத்துக்கு, ஐ திங்க் எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 2015 ஒரு வருஷம், July 2016 வரைக்கும் அந்த விண்டோஸ் 10 ஃப்ரீ அப்கிரேட் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆக்சுவலாக நானே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. வை பிகாஸ் அப்டேட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் காசு கொடுத்து ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி இந்த OS வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் 7 OS வந்து எல்லா தரப்பினருக்கும் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. தேவைப்படுறவங்க இண்டிவிஜுவல் இல்லை, ஒரு கம்பெனிஸ் வந்து அவங்களோட பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனோட மைக்ரோசாஃப்ட்டை ரீச் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் கட்டி அவங்க வந்து அந்த சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லைக் 1 or 2 years, ரொம்ப வருஷம்லாம் பண்ணிக்க முடியாது, 1 or 2 years. லைக் எக்ஸ்பிக்கு அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி. ஸோ எக்ஸ்பி சப்போர்ட் முடிகிறப்போ பல கம்பெனிங்க அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை எக்ஸ்பிலிருந்து விண்டோஸ் 7 மைக்ரேட் பண்ணாமலே இருந்தாங்க. அதாவது எக்ஸ்பியில் மட்டுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேரை விண்டோஸ் 7 ஒர்க் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுதான் மைக்ரேஷன். ஸோ அதை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பீரியட் முடியறதுக்குள்ள அவங்க வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டை இந்த விண்டோஸ் 7 மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் விண்டோஸ் 10 வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் விண்டோஸ் 10 இன்னும் மூவ் ஆகலை. வை பிகாஸ் அது வந்து அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆப்ஷன் தேர்றது அப்படின்னு சொல்லி. எல்லாரும் விண்டோஸ் 7 மாதிரியே எதிர்பார்க்காதீங்க. ஆனால் விண்டோஸ் 7 வந்து யூனிக்கான ஃப்ளேவர். ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ண கற்றுக்கணும், டெக்னாலஜி ஏற்ற மாதிரி நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், அப்போதான் நம்மளால புது புது விஷயத்த கற்றுக்க முடியும். விண்டோஸ் 7 ஏன் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா, விண்டோஸ் எக்ஸ்பியோட அந்த டெம்ப்ளேட் தான் விண்டோஸ் 7 உங்களுக்கு இருந்தது. டெம்ப்ளேட்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதே ஸ்டார்ட் மெனு, அதே மை கம்ப்யூட்டர். ஸோ விண்டோஸ் எக்ஸ்பியில் நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே ஸ்ட்ரக்சர் தான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணீங்க. ஸோ அதனால தான் விண்டோஸ் எக்ஸ்பியில் இருந்து விண்டோஸ் 7 உங்களால் ஈஸியாக மூவ் ஆக முடிஞ்சது. பட் விண்டோஸ் 10 அந்த மாதிரி கிடையாது. ஸோ விண்டோஸ் 10 வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், அது வேற ஒரு வகை உயிரினம். அதை நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு பழக்கம். ஸோ அதனால் சொல்கிறேன், இது விண்டோஸ் 10 யூஸ் பண்ண வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணாத இருந்துடாதீங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ விண்டோஸ் 7 சப்போர்ட் இருக்குது, அதனால் நீங்கள் விண்டோஸ் 7 சப்போர்ட் இருக்கிறதுக்குள்ளேயே சைட் பை சைட் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட்லேயே கொடுக்குறாங்க, ட்ரையல் வெர்ஷன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு நீங்கள் நார்மலாக பண்ணுற டே டு டே ஒர்க்கை அதில் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதை சீக்கிரம் பழகிக்குவீங்க. ஸோ இது ஒரு காரணம். ஸோ ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஹார்ட்வேர்ஸ் லைக் டெஸ்க்டாப்பும் சரி லேப்டாப்பும் சரி, ஈவன் நீங்கள் அசம்பிள் பண்ணுற டெஸ்க்டாப்ஸாக இருந்தாலும் விண்டோஸ் டென்னுக்காக தான் அவங்க டிசைன் பண்ணி அனுப்புகிறாங்க, அதனோட அர்லியர் வெர்ஷனுக்காக இல்லை. லைக் விண்டோஸ் 7 அவங்க டிசைன் பண்ணி அனுப்பல. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நான் ஒரு இன்சிடென்ட் பார்க்க இருந்தது. ஒரு 2 weeks முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லேட்டஸ்ட்டாக ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தார் விண்டோஸ் 10. நான் அவர் என்ன கேட்டார், எனக்கு விண்டோஸ் 10 அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ அதை நான் ஃபியூச்சரில் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு விண்டோஸ் 7 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணார். ஸோ நானும் ஆல்ரெடி 1 or 2 years பேக் முன்னாடி விண்டோஸ் 10 வந்த லேப்டாப்பில் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தாட்டில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, விண்டோஸ் 7 ஓகே நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கினா, எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் 7 லைசன்ஸ் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். OS இன்ஸ்டால் ஆயிருச்சு, பட் OS இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த பர்டிகுலர் லேப்டாப்புக்கு உண்டான டிரைவர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் கடைசி வரைக்கும் டிரைவர்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்ச
டிரைவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிரைவர்ஸ், அப்புறம் லேண்ட் டிரைவர்ஸ், அப்புறம் வைஃபை டிரைவர்ஸ். இது மூணு மட்டும்தான் என்னால் கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது. மற்ற மெயினான எந்த டிரைவர்ஸுமே கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஹார்ட்வேர்ஸுக்கு உண்டான விண்டோஸ் 7 டிரைவர்ஸ் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஹார்ட்வேருக்கும் டிரைவர்ஸ் விண்டோஸ் 10 மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஹார்ட்வேரில் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 டிரைவர்ஸ் வந்துடும். ஏன்னா இது வந்து நீங்கள் பழைய ஹார்ட்வேர், ஸோ அந்த ஹார்ட்வேருக்கான அப்டேட்டட் டிரைவர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் நீங்கள் இதே ஹார்ட்வேரை கடைசி வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 இருக்கிற ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. உங்களால் ஒரு சில அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் திங் வந்து நிறைய இருக்குது. அதனால் அது வந்து நிறைய ப்ராசஸர் தேவைப்படும், நிறைய ரேம் தேவைப்படும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போது விண்டோஸ் 7 4GB போட்டு யூஸ் பண்ணுற இடத்துல விண்டோஸ் 10 4GB போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ஹார்ட்வேருக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, எத்தனை ஜிபி ரேம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு நாள் இதை ரேம் அப்கிரேட் பண்ணிட்டு ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு டைம்ல போனீங்கன்னா மதர் போர்டு ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். மதர் போர்டு ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா புது மதர் போர்டு லேட்டஸ்ட் மதர் போர்டு தான் வாங்குவீங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா விண்டோஸ் 7 போட முடியாது. அப்படியே போட்டாலும் அந்த மதர் போர்டுக்கு உண்டான டிரைவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எப்படியா இருந்தாலும் நீங்க லேட்டஸ்ட் ஹார்ட்வேருக்கு போய் தான் ஆகணும், லேட்டஸ்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொல்றேன், விண்டோஸ் 7 சப்போர்ட் இருக்கும் போதே விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணி அது கூட இன்ட்ராக்ட் ஆக பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.